ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். பேட்டில் ஆஃப் பக்மத், இந்த பக்மத் என்ற இடத்துல வந்து என்ன ஆனாலும் அந்த இடத்த டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் சொல்கிறாங்க. அவங்களுடைய ஜெலன்ஸ்கி அது வந்து எங்களுக்கு கோட்டை மாதிரி, அதை நாங்கள் தடுத்து நிறுத்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் எவ்வளோ லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அந்த சிட்டியை நாங்கள் கேப்சர் பண்ணியே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரும் அந்த இடத்துல ஃபைட் பண்ண வேணால் ஒரு 6 மந்த்துக்கு மேலே அந்த ஒரு சிட்டியை கேப்சர் பண்ணுறதுக்காக மட்டும் அந்த உக்ரைன் ரஷ்யா வாரி பக்மத் வார் அப்படின்ற ரேஞ்சுக்கு போகுது இல்லையா, அந்த இடத்துல மட்டும் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ என்ன அதில் இம்பார்ட்டன்ட், ஏன் ரெண்டு பேரும் இங்கே ஃபைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1962 இந்தியா சைனா வாரில் இந்தியா என்ன தப்பு பண்ணாங்களோ அதே தப்பை ரஷ்யா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும். ஸோ இன்னொன்று, 1973 அரபு இஸ்ரேல் வாரில் பார்த்தோம்னா அமெரிக்கா அங்கே என்ன பண்ணாங்களோ அந்த பண்ண உடனே இப்போ பண்ணாமல் எப்படி அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த டைமில் அவங்க எப்படி ஒரு போல்டான டிசிஷன் எடுத்துகிட்டு ஸோ ஹெல்ப் பண்ணுறாங்க நிக்சன் இருக்கும்போது, ஸோ அதே ஒன்றா இங்கே எப்படி பண்ணாமல் அவங்க எப்படி அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பக்மத் சிட்டி சொல்லணும் இல்லையா, ஸோ இதுக்கு ஏன் அந்த பேர் பக்மத் அப்படின்னு வந்துச்சுன்னா அங்கே பக்மத் ரிவர் போகுது, அந்த ரிவரை வச்சு தான் இதுக்கு பக்மத் அப்படின்றதே பேர். இப்போ வந்து இதுக்கு வந்து சோவியத் காலத்தில் ஆர்டிமோஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருந்தாங்க. பட் இப்போ உக்ரைன் 2016 என்ன பண்ணாங்கன்னா டி கம்யூனிசேஷன், அதாவது கம்யூனிஸ்ட் காலத்தில் இருந்த பேரெல்லாம் மாற்றணும் அப்படின்ற ரேஞ்சில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப பக்மத் அப்படின்ற பேரையே அவங்க கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த பக்மத்தை பொறுத்த அளவுக்கு அங்கே இருக்க ஒரு சால்ட் மைன், உப்பு சுரங்கம் தான், பெரிய சுரங்கம், ரொம்ப தூரத்துக்கு போகிற சுரங்கப்பாதைகள்லாம் இருக்குது அப்படின்றதையும், ஸோ மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது வேறு என்ன, ஏன் இந்த இடத்துல இவ்வளோ நாள் ஃபைட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ இப்போ ஜூன் அந்த ரேஞ்சுக்கு லாஸ்ட் இயரில் ஆரம்பித்த ஃபைட் இவ்வளோ நாள் வரைக்கும் இங்கே ஃபைட் கண்டினியூஸ் ஆகினேட்டு இருக்குன்னு பார்க்குறோம். டிசம்பரில் ஜெலன்ஸ்கி யூஎஸ் போகும்போது அவர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே பக்மத்தில் யார் யாரெல்லாம் ஃபைட் பண்ணுறாங்களோ அவங்க கிட்டலாம் சைன் வாங்கி அந்த உக்ரைன் கொடியை தான் யூஎஸ்க்கு அங்கே இருக்கிற செனட்க்கு அல்ல அவங்க காங்கிரஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணுறாருன்னு பார்க்குறோம். ஸோ பண்ணிவிட்டு பக்மத் ஹோல்ஸ் அப்படின்னு, பக்மத் வந்து என்னானாலும் நிற்கும் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் சொன்னார். ஸோ எவ்வளோ பெரிய அட்டாக் வந்தாலும் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம், எங்களுக்கு அது வந்து கோட்டை ரேஞ்சு, கோட்டை மாதிரி, ஃபோர்ட்ரஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல பேசுகிறார். பட் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வெப்பன் நிறையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறார். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து என்ன ஆனாலும் டே அண்ட் நைட் ரஷ்யா அங்கே வந்து அந்த பக்மத் சிட்டியே எரிச்சா கூட அங்கே நாங்கள் வந்து தடுத்து நிறுத்திட்டு தான் இருப்போம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் சொல்கிறார். பட் ரீசன்ட் டேஸில் எல்லாமே வந்து மாறிட்டு வரதை பார்க்குறோம். ஸோ அவங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொன்னாங்களோ அது இப்போ எப்படி மாறுதுன்னு பார்த்தோம்னா, அது வந்து மிலிட்ரி அளவில் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை பக்மத், அதை விட்டாலும் உக்ரைனுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்போ நியூஸ்லாம் அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பக்மத்தை பொறுத்த அளவுக்கு பார்க்குறோம். ஸோ இப்போ ரஷ்யாவுக்கு ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஆங்கிலில் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ இப்போ ரஷ்யாவை பொறுத்த அளவுக்கு ஒரு லாங் ஏரியா, ரொம்ப நாளாக அவங்க எந்த ஒரு அட்வான்டேஜுமே அவங்க எடுக்கல, ஒரு அட்வான்ஸ் ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்றது தான். ஸோ அப்போ வந்து நிறைய பகுதிகளெலாம் அவங்க இழந்திருப்பாங்க, பிடிச்ச பகுதிகளெலாம் உக்ரைன்கிட்ட, இப்போ இந்த கெர்சான் அந்த ரேஞ்செல்லாம் அவங்க வந்து விட்டுருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். ஸோ அதுக்கடுத்தது அவங்க வந்து ஏதாவது ஒரு பகுதியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ அப்போ அதுக்காக தான் இந்த பக்மத் சிட்டியை அவங்க கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி, ஸோ இப்போ இந்த போர் ஸ்டார்ட் பண்ணி February 24 வந்துச்சுன்னா 1 இயர் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த 1 இயர்க்குள்ளே அவங்க வந்து ஒரு ப்ராக்ரஸ் பண்ணணும், இந்த ஏரியாவை கேப்சர் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அதாவது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ரஷ்யன் சைடு, பட் அதே மாதிரி உக்ரைன் சைடு அதை வந்து இழந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு செட்பேக் மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணி அவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க பார்க்குறோம். இந்த சிட்டியை என்ன சொல்கிறாங்கன்னா மீட் கிரைண்டர், ஸோ இறைச்சியை அரைக்கிற ஒரு கிரைண்டர் ரேஞ்சுக்கு அவ்வளோ பேர் இதில் வந்து இறந்துட்டுருக்காங்க லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ரெண்டு சைடுமே நிறைய பேர் இந்த பக்மத் சிட்டியில் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ பெரிய இவ்வளோ பேரை உயிரை கொடுத்து டிஃபெண்ட் பண்ண ஒரு சிட்டியை ஈஸியாக விட்டுற மாட்டாங்க உக்ரைன். அப்படி விட்டாலும் அவங்க வந்து இவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் இல்லையா. ஸோ இப்போ உக்ரைன் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இவ்வளோ நாள் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணி எங்களுக்கு டைம் கிடச்சது இல்லையா, அதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ ரஷ்யன் சைடு என்னன்னா, இந்த பக்மத் சிட்டியை பொறுத்தளவுக்கு அது ஒரு கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்னன்னா, அந்த பக்மத் சிட்டியை பிடிச்சிட்டாங்கன்னா உக்ரைன் வந்து திரும்ப அதை தாண்டி இவங்க ரஷ்யன் கண்ட்ரோலில் இருக்க டான்ஸ்க்கு இந்த பகுதியெலாம் இருக்குல்லையா அதுக்குள்ளே வர முடியாது அப்படின்றதான். ஸோ இப்போ இந்த பக்மத் சிட்டி தான் ஒரு கனெக்டிவிட்டி பாயிண்ட் மாதிரி. ஸோ அந்த இடத்த இவங்க பிடிக்கிறது இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பிடிக்கிறது மூலயமா அது வந்து ஒரு கேட்வே. ஸோ இப்போ பக்மத் வந்து ஒரு கேட்வேனா அதுக்கு அடுத்தது இருக்கிற ரெண்டு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது. ஸோ இப்போ கரெக்ட் மோஸ்க் அப்புறம் ஸ்லாவியன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ரெண்டு ஏரியாவை வந்து இவங்க ஈஸியாக இல்லை கேப்சர் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வசதியாக இருக்கும். ஏன் அந்த ஈஸியாக அவங்களால் கேப்சர் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பக்மத் வந்து இவங்க வந்து இவ்வளோ 6 மந்த் வார் நடந்துமே இந்த பக்மத் வந்து ரஷ்யன் ஏரியாவிலேருந்து இது எவ்வளோ தூரத்தில் இருந்துச்சுன்னா ஒரு 20 miles தான். ஸோ அந்த 20 miles இதை அச்சீவ் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் மந்த்ஸ் கணக்காக ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு 30 miles இருக்க அடுத்த ஏரியாவெல்லாம் அவங்க போனோம் அப்படின்னா இன்னும் பல மாதம் ஆகும் அப்படின்றதான். ஸோ அப்போ அந்த
வாக்னர் குரூப் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய தலைவராக இருக்கிற பிரிகோசின், அவர் சொல்கிற விஷயம் நம்ம பார்க்கணும். பிரிகோசினை பற்றி நம்ம பார்க்கணுன்னா புட்டினோட செஃப், அவருடைய சமையல்காரர் அப்படின்ற ரேஞ்சுக்கு சொல்லுவாங்க. ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்கன்னா, புட்டின் என்ன வேணும்னு நினைக்கிறாரோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் அந்த வாக்னர். வாக்னர்னால் அவங்க வந்து அவர் ரஷ்யாவுடைய அவங்களுடைய மிலிட்ரி கிடையாது, பட் ஆனால் வந்து இல்லீகலான்னு சொல்கிறத விட அவங்களுக்கு அவங்க சைடு அவங்களே தனியாக ஒரு மிலிட்ரியெல்லாம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ரஷ்யாவுக்கு ஆதரவாக இங்கே வந்து ஃபைட் பண்ணுறாங்க வாக்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவங்க ஆள்லாம் எங்கே எடுக்கிறாங்கன்னா, வந்து ஜெயிலில் பிரிசனில் இருக்கிறவங்க இல்லை மற்றவங்கள்லாம் வந்து கூலிப்படை மாதிரி இவங்க வாக்னர் குரூப்பை சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இந்த வாக்னர் குரூப் ஹெட்டு தான் அந்த பிரிகோசின். ஸோ இவர் வந்து இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு ஏதாவது ஒரு ஏரியாவை வந்து கேப்சர் பண்ணி இல்லை ரஷ்யாவுக்கு ஒரு அட்வான்ஸ் ஒரு ஏரியா ரஷ்யா பக்கம் வந்து ஒரு ப்ளஸ்ஸை காமிச்சிட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து ரஷ்யன் டாப் புட்டின் சைடு அவருக்கு வந்து ஒரு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ இப்போ வெஸ்டர்ன் நியூஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பிரிகோசின் எதுக்கு இந்த பக்முத்தில் சண்டை போடுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே இருக்கிற அந்த சால்ட் மைன் இருக்கு அதை வந்து பிடிக்கிறதுக்காக தான் இவர் ஃபைட் பண்ணுறாரு. ஏன்னா ஆப்பிரிக்காவெல்லாம் இந்த வேக்னார் குரூப்பில் கூலிப்படைகள் ஏன் சண்டை போகிறாங்கன்னா, அங்கே இருக்கிற சுரங்கத்தெல்லாம் அவங்க கண்ட்ரோல் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாதிரி தான் இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த பிரிகோசின் அவர் சொல்கிறது என்னென்னா, இங்கே இருக்க அந்த உப்பு சுரங்கத்தெல்லாம் அந்தளவு அமௌண்ட்டே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவருடைய எல்லாமே ஒரு அனலைஸ் பண்ணுறது சொல்கிறது என்னென்னா, இந்த பொலிட்டிக்கல் ரஷ்யாவில் அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பில் எலைட் கூட இவருக்கு வந்து ஒரு காண்டாக்டில் வர்றதுக்காக தான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த வேக்னர் குரூப் இப்படி பண்ணால் கூட இவங்க ரீசெண்ட் டைம்ஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரஷ்யனுடைய டாப் பொசிஷனில் இருக்கிறவங்களே அவங்க வந்து தப்பாக பேசுகிறாங்க, தப்பான ஹராஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த மிலிட்ரி வந்து லீடர்ஷிப் கரெக்டாக இல்லை, ஸோ கரெக்டான டைமுக்கு எக்யூப்மெண்ட் கொடுக்கல அப்படின்ற ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டாப் எலைட்ஸோட கோபம் இந்த பிரிகோசின் இருக்கார்லையே அவர் மேலேயும் திரும்பவும் பார்க்குறோம். ஸோ அவரை பற்றி நியூஸே போடாதீங்கன்ற அளவுக்கு ரஷ்யாவில் சொல்ல வராங்க. ஸோ அப்போ அவர் அந்த பிரிகோசின் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஈஸ்டர்ன் உக்ரைனில் இருக்க கிழக்கு பகுதி எல்லாத்தையுமே பிடிக்கிறதுக்கே ரஷ்யாவுக்கு 2 வருஷம் ஆகும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த அளவு இன்ச் பை இன்ச்சாக தான் ரஷ்யாவுடைய அட்வான்ஸ் இங்கே இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த பக்முத் சொன்னாலே, ஸோ இப்போ இதுக்கடுத்து நம்ம இன்னொரு விஷயம் சொன்னோம் என்னென்னா, 1962 இந்தியா பண்ண தப்பை என்ன ரஷ்யா திரும்பவும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த தப்பு என்ன அப்படின்னா, மாடர்ன் டேஸ் வாரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொல்லுவாங்க அந்த போரை பற்றி விதிகளில் சொல்லும்போது, வான் பரப்பை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நிலப்பரப்பையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அதுதான் ஜென்ரல் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் யூஸ் பண்ணணும் ஒரு போர்னு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1962 இந்தியா சைனா வார் அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டைமில் இந்தியா வந்து நம்மளுடைய விமானப்படையை யூஸ் பண்ண தயங்கினாங்க நம்மளுடைய லீடர்ஷிப். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து பெரிய போராக மாறிடக்கூடாது, நம்ம தோத்தாலும் அந்த எல்லையில் தோற்ற மாதிரியே இருக்கட்டும், கொஞ்சம் பகுதியில் விட்டு வந்தாலும் அங்கேயே முடிஞ்சிட்டோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அப்போ இந்தியன் லீடர்ஷிப் இருந்தாங்க. ஸோ அது நிறைய கிரிட்டிசைஸும் பண்ணுவாங்க, இந்திய விமானப்படையை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்தியா வந்து படுதோல்வி சீனா கிட்ட அடைஞ்சதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதே மாதிரி தப்பை இப்போ ரஷ்யா திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்ககிட்ட அட்வான்ஸு அவங்க ஃபைட்டர் ஜெட்லாம் இருந்தும் கூட அவங்களால வான்பரப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்க கரெக்டாக அவங்க கோஆர்டினேட் பண்ணி அங்கே வந்து ஃபைட்டர் ஜெட்டை வச்சு அட்டாக்கும் பண்ண முடியல. ஸோ அப்போ இவங்க பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தானில் ரஷ்யா அட்டாக் பண்ணும்போதே பார்த்தோம்னா நிறைய அவங்களோட ஹெலிகாப்டர்ஸ்லாம் வந்து மிசைல்ஸ் வச்சு அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லெசன்ஸை கூட அவங்க எடுத்துக்கிட்டு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி புண்டுன்னு போனோன்றதையும் அவங்க கரெக்டாக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டோம். நிறைய ஏர் டிஃபென்ஸ் சோவியத் காலத்து ஏர் டிஃபென்ஸை உக்ரைன் S-300 வச்சுருக்காங்க. ஸோ அது மூலயமா தான் இப்போ ரஷ்யாவுக்கு வந்து அவங்க தடுத்து நிறுத்துறாங்க அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்லாம். ஸோ அப்போ இவங்க யூஸ்வலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும், அந்த சர்ப்ரைஸ் அட்டாக்னு சொல்லிட்டு பாம்பர்ஸ்லாம் இறக்குறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் ஏர் டிஃபென்ஸ் இருக்குது அந்த எலக்ட்ரானிக் மேப்பை பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணி எலிமினேட் பண்ணியிருந்தால் இவங்க ஈஸியாக ஃபைட்டர் ஜெட்டை வச்சுட்டு ஏர் சுப்பீரியாரிட்டி கிடச்சிருக்கும். ஸோ அது மட்டும் கிடச்சிருந்தால் சீக்கிரமே இந்த வாரும் இல்லை அவங்க அட்வான்ஸும் முன்னேறியும் போயிருப்பாங்க. ஸோ அது கிடைக்காதனால தான் இவங்க இன்னுமே வந்து லேக் ஆகிருக்காங்க. ஸோ அது கிடைக்கிற வரைக்கும் இதே மாதிரி தான் இன்ச் பை இன்ச்சாக தான் ரஷ்யாவோட முன்னேற்றமோ இல்லை ஒரு சைடு முன்னேறவங்க இன்னொரு சைடு திரும்ப ரீகேப்சர் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் இந்த இடத்துல போயிட்டுருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும்னா, யூஎஸ் வந்து 1973 இஸ்ரேல் அரபு வார் நடக்குது, யோக்கிம் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எகிப்த் அப்புறம் சிரியா இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் யார் கை ஓங்கியிருந்தது ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸ்லாம் பார்த்தோன்னா அரப் கண்ட்ரிஸ், எகிப்த் சிரியாவோட கை தான் ஓங்கியிருந்தது. ஏன்னா நிறைய சர்ப்ரைஸ் அட்டாக்னால அவங்க பெரிய அளவுக்கு அவங்க மிலிட்ரி டேங்காக இருக்கட்டும் நிறைய சோல்ஜர்ஸ்லாம் இழக்கிறாங்க இஸ்ரேல். ஸோ இப்போ ஆனால் அந்த டைமில் அந்த யூஎஸ் பிரசிடெண்டாக நிக்சன் இருக்கிறாரு, அப்புறம் ஹென்ரி கிஸிங்கரை வந்து அவருக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாரோ இல்லை ஃபாரின்
இன்ட்ராக்ஷன்ஸ்க்குலாம் அவர் இருக்கான்னு பார்க்குறோம் இன்டி கிசிங்கர். ஸோ இப்போ இந்த டைமில் என்ன நடக்குனா, நிக்சன் பண்ண ஒரு விஷயம் அவர் நல்லவராக கெட்டவரான்றதை விட அந்த டைமில் அவர் எடுத்த டிசிஷன் என்ன அப்படின்னா, என்ன என்னானாலும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ இப்போ இஸ்ரேலுக்கு என்னென்னா, அவங்க எவ்வளோ டேங்க்ஸ் எல்லாம் இருந்தாங்களோ அதை எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறது, அவங்களுக்கு என்ன மிலிட்ரி உபகரணங்கள்லாம் இமீடியட்டாக கொடுக்கறது அப்படின்றத அவங்க பண்ணாங்க. ஸோ இப்போ அதுக்கு அந்த டைமில் சோவியத் யூனியன் வந்து யார் பக்கம் நின்னாங்கன்னா, அந்த எகிப்த் சிரியா பக்கம் சோவியத் யூனியன்னாங்க. அவங்களுக்கு வந்து வெடி மருந்துகள்லாம் கூட டன் கணக்கில் கொடுக்குறாங்க சோவியத் யூனியன். பட் கொடுத்தாலும் இப்போ யூஎஸ் இந்த டிசிஷன் எடுக்கிறாங்களே, அவங்க வந்து நாங்கள் என்னென்ன டேங்க் பீரங்கெலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அப்போ சோவியத் யூனியன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா, நாங்களும் வந்து நேரடியாக அந்த போரில் குதிப்போம், நாங்களுமே படைவீரர்கள் அனுப்புவோம் அப்படின்னாங்க. ஸோ அப்போ நிக்சன் சொன்னது என்னென்னா, அவங்க அமெரிக்கா அந்த டைமில் டிசிஷன் எடுத்தது, அப்படி வந்தீங்கன்னா நாங்களும் கம்பேட் ரெடி, அதாவது இந்த போருக்கு தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஎஸ் வந்து அந்த டைமில் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து ஈக்குவலாக இருந்தாங்கன்னு பார்க்குறோம். பட் இந்த வாரம் நம்ம இங்கே பார்க்கும்போதே தெரியும், இந்த நம்ம வந்து 1 இயர் கிட்டத்தட்ட ஆகுதுன்னு சொல்லும் போதும் இன்னும் அவங்க வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட் கேட்குறாங்க கேட்டுகிட்டு தான் இருக்காங்க, இன்னும் வந்து எங்களுக்கு வெப்பன் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கியை வந்து நம்ம ஒரு இடத்துல பார்க்குறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, எல்லா இடத்துலையும் எங்களுக்கு வந்து வெப்பன் வேணும் வெப்பன் வேணும். ஸோ இந்த போரில் என்ன நடக்குது அப்படின்றது அங்கே இருந்துக்கிட்டு ஒரு பெரிய அளவில் வந்து அவரால் என்ன முடியுமோ அதை அங்கேருந்து பண்ணிகிட்டு இருக்காருன்றதை பார்க்குறோம். பட் ஆனால் யூஎஸ் வந்து 1 இயர் ஆகும், அவங்களுக்கு தேவையானது இங்கே அந்த ஃபைட்டர் ஜெட் கொடுக்கறதுக்கு அவங்க முன் வரலை அப்படின்றதையும் நம்ம அந்த இடத்துல அவங்க பார்க்குறோம். ஸோ ஏன்னா அவங்க வந்து கொடுத்துட்டாங்கன்னா வைட் வார், நேட்டோ வெர்சஸ் ரஷ்யா, இல்லை நேட்டோ வெர்சஸ் ரஷ்யா அண்ட் சைனா, ஸோ இந்த மாதிரி அது போயிட போகுது அப்படின்ற ரேஞ்சுக்கு பயப்படுறாங்கன்றதையும் நம்ம இதிலேருந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ இதனால் அவர் வந்து ஜெலன்ஸ்கியும் இப்போ எப்போ எடுத்தாலும் அது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இல்லை மற்ற அவங்களுக்கு சப்போர்ட்டராக இருக்க கண்ட்ரிஸையே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவார், இன்னும் நீங்கள் கொடுக்கறதுக்கு டிலே ஆக ஆக அது எங்களுக்கு செட்பேக் தான், நாங்கள் வந்து எங்களால் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ரேஞ்சுக்கு அவரும் அந்த இடத்துல சொல்லிகிட்ருப்பாருன்றதை நம்ம பார்க்குறோம். சரிங்க, உங்களுக்கும் இன்றைக்கி நம்ம சொன்ன தகவல் எக்ஸ்ட்ரா தகவல் இருந்தால் கமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.